हाय स्टूडेंट्स नाम वे जोग्रफी फिफ्त चैप्टर इंडिया पॉपुलेशन ट्रांसपोर्ट कम्युनिकेशन एंड ट्रेड अंत चैप्टर पातीटर सो लास्ट क्लास पाता चैप्टर डिस्टिंग्विश बिटवीन पातम इनकी क्लास पाकपोना डीटेल आंसर्स इनकी क्लास पाकपो लेसन टोटल थ्री डीटेल्स डीटेल्सा फर्स्ट डीटेल वाट इज अर्बनाइजेशन एक्सप्लेन इट्स प्रॉब्लम सो अर्बनाइजेशन अब அதனால அந்த அர்பனைசேஷன் வரதுனால என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் வரும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு கேட்டிருக்காங்க இதான் ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் செகண்ட் ஒன் இஸ் எக்ஸ்பிளைன் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சேட்டலைட் கம்யூனிகேஷன் இன் இந்தியா ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய சேட்டலைட் கம்யூனிகேஷனோட இம்பார்ட்டன்ஸ் என்னென்னு கேட்டிருக்காங்க செகண்ட் க்வெஸ்சன் தேர்ட் ஒன் இஸ் கிளாசிஃபை அண்ட் எக்ஸ்பிளைன் த ரோட்வேஸ் இன் இந்தியா ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய ரோட்வேஸை வந்து கிளாசிஃபை பண்ணி அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு கேட்குறாங்க தேர்ட் க்வெஸ்சன் ஸோ இந்த மூணு கொஸ்டின் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட் ஒன் இஸ் வாட் இஸ் அர்பனைசேஷன் எக்ஸ்பிளைன் இட்ஸ் ப்ராப்ளம் ஸோ அர்பனைசேஷன்னா என்ன அதோட ப்ராப்ளம்ஸை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு கேட்குறாங்க ஃபஸ்ட் கொஸ்டின் ஸோ த ப்ராசஸ் ஆஃப் சொசைட்டிஸ் டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஃப்ரம் ரூரல் டு அர்பன் இஸ் நோன் அஸ் அர்பனைசேஷன் ஸோ ப்ராசஸ் அதாவது வந்துட்டு சொசைட்டியோட டிரான்ஸ்ஃபார்மேஷன் அதாவது ஒரு குரூப் ஆஃப் பீப்புளோட டிரான்ஸ்ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்கிறான் அதாவது ரூரல் ஏரியா அதாவது வில்லேஜ் ஏரியா வந்துட்டு சிட்டி ஏரியாவுக்கு அவங்க டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி வர்றதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா வந்துட்டு அர்பனைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம் த லெவல் ஆஃப் அர்பனைசேஷன் ஆஃப் எ பிளேஸ் இஸ் அசஸ்ட் பேஸ்ட் ஆன் த சைஸ் ஆஃப் பாப்புலேஷன் ஆஃப் த டவுன்ஸ் அண்ட் சிட்டிஸ் and the proportion of population engaged in the non-agricultural sectors. So, and the urbanization oda level, adha or place la nadakkakoodiya, urbanization oda level vandu edha base panni nammala assess panna mudiyumna, and the population size, adha vandu the town and cities la irukkakoodiya, and the population size la base panniyum, ethana, how many numbers of peoples vandu non-agricultural sectors la vandu vela seiranga abdingiradha base panni na நம்மளால் வந்துட்டு அந்த அர்பனைசேஷனோட ஒரு பிளேஸில் இருக்கக்கூடிய அர்பனைசேஷன் லெவலை வந்துட்டு அசஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க ஸோ த ப்ராசஸ் ஆஃப் சொசைட்டிஸ் டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஃப்ரம் ரூரல் டு அர்பன் அதாவது வந்துட்டு ரூரல் ஏரியா அதாவது வில்லேஜஸ்லேருந்துட்டு ஒரு சிட்டிக்கு வராங்க பீப்புள் அதாவது ஒரு சொசைட்டி வந்துட்டு வராங்க அப்படின்னா வந்துட்டு அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா அர்பனைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இந்த அர்பனைசேஷனோட இம்பேக்ட் என்ன இம்பேக்ட் ஆஃப் அர்பனைசேஷன் Urbanization and population concentration go hand in hand and are closely related to each other. So, urbanization and population or concentration அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்பவே ரெண்டு வந்துட்டு ஒன்றுக்கு ஒன்று ரொம்பவே க்ளோஸாக ரிலேட் ஆயிருக்கு A rapid rate of urbanization in a society is taken as an indicator of its economic development. So, ஒரு சொசைட்டியில் இருக்கக்கூடிய ரேப்பிடான அர்பனைசேஷன் ஸோ அர்பனைசேஷன் உங்களுக்கு என்னன்னு தெரியும் அதாவது நகரமயமாக்குதுன்னு சொல்லிட்டு தமிழில் சொல்லுவாங்க அதுதான் வந்துட்டு அர்பனைசேஷன் சொல்லுவாங்க ஸோ இந்த அர்பனைசேஷனோட ரேட் வந்துட்டு ரேப்பிடாக க்ரோ ஆக ஒரு சொசைட்டியில் அது வந்துட்டு ஒரு இண்டிகேட்டர் எதுக்கு அப்படின்னா அந்த சொசைட்டி அந்த கண்ட்ரியோட எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்கு வந்துட்டு அது ஒரு இண்டிகேட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க அர்பனைசேஷன் இஸ் இன்க்ரீஸிங் ரேப்பிட்லி இன் த டெவலப்பிங் கண்ட்ரிஸ் இன்க்ளூடிங் இந்தியா ஸோ இந்த அர்பனைசேஷன் அப்படிங்கிறது வந்துட்டு எங்கே வந்துட்டு ரொம்ப அதிகமாக இன்க்ரீஸாக வந்துட்டு சாரி ரொம்ப வேகமாக இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னா வந்துட்டு இந்த டெவலப் ஆகக்கூடிய கண்ட்ரிஸ் அதாவது வந்துட்டு டெவலப்பிங் கண்ட்ரிஸ் அதாவது இந்தியா மாதிரி இருக்கக்கூடிய டெவலப்பிங் கண்ட்ரிஸில் வந்துட்டு இந்த அர்பனைசேஷன் வந்துட்டு ரொம்ப ரேப்பிடாக இன்க்ரீஸ் ஆகும் ரூரல் டு அர்பன் மைக்ரேஷன் லீட்ஸ் டு பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் இன் அர்பன் ஏரியாஸ் அதாவது ரூரல்லிருந்து அர்பனுக்கு வந்துட்டு மைக்ரேட் ஆகிறதுனால என்ன வரும்னா பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் அதாவது அர்பன் ஏரியாஸில் வந்துட்டு பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் வந்துட்டு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இம்பாக்ட்ஸ் ஆஃப் அர்பனைசேஷன் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ஃபோர் பாயிண்ட்ஸ் என்ன பார்த்தோம் இந்த அர்பனைசேஷனும் பாப்புலேஷன் கான்சன்ட்ரேஷன் அப்படிங்கிறது வந்துட்டு ஒன்றுக்கு ஒன்று வந்துட்டு க்ளோஸாக ரிலேட் ஆகிருக்கு ஸோ இந்த அர்பனைசேஷன் வந்துட்டு ரொம்ப ரேப்பிடாக அதிகமாக வந்துட்டு ஒரு சொசைட்டியில் நடக்குது அப்படின்னா வந்துட்டு அது ஒரு இண்டிகேட்டர் அதாவது அந்த கண்ட்ரியோட எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்கு அது ஒரு இண்டிகேட்டர் அப்படின்னு பார்க்குறோம் ஸோ இந்த அர்பனைசேஷன் வந்துட்டு எங்கே வந்துட்டு அதிகமாக ரேப்பிடாக இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னா வந்துட்டு டெவலப் ஆகக்கூடிய கண்ட்ரிஸ் அதாவது டெவலப்டு கண்ட்ரிஸும் இல்லை அன்டெவலப்டு கண்ட்ரிஸும் இல்லை டெவலப்பிங் கண்ட்ரிஸ் இந்தியாவில் டெவலப் ஆகக்கூடிய அதாவது இந்தியா மாதிரி இருக்கக்கூடிய டெவலப்பிங் கண்ட்ரீஸில் வந்துட்டு இந்த அர்பனைசேஷன் ப்ராசஸ் வந்துட்டு ரேப்பிடாக இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்கிறாங்க
ஸோ ரூரல் இருந்துட்டு அர்பனுக்கு ஒரு மைக்ரேஷன் நடக்குது அப்படின்னா அது அதுக்கு எது அதுக்கு வந்துட்டு ஒரு ப்ராப்ளம் என்ன ப்ராப்ளம் வரும்னா வந்துட்டு அர்பன் ஏரியாஸில் வந்துட்டு பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளாய்ஷன் வந்துட்டு நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் ஃபஸ்ட்டு 4 பாயிண்ட்ஸில் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் 5th பாயிண்ட் பாருங்கள். பை 2030 மோர் தென் 50% ஆஃப் இந்தியாஸ் பாப்புலேஷன் இஸ் எக்ஸ்பெக்டட் டு லிவ் இன் அர்பன் ஏரியாஸ். ஸோ நம்ம ப்ரெசண்ட்டு 2020 இருக்கோம், 2030 பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு 50% அதாவது இந்தியாஸ் பாப்புலேஷனில் 50% எங்கே இருப்பாங்க அப்படின்னா இந்த அர்பன் ஏரியாஸில் தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. த ஃபாலோயிங் ஆர் த மேஜர் ப்ராப்ளம்ஸ் ஆஃப் த அர்பனைசேஷன் இன் இந்தியா. ஸோ இந்த இந்தியாவில் வந்துட்டு அர்பனைசேஷன் வந்துட்டு ரேப்பிடாக இன்க்ரீஸ் ஆக என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும், ஸோ நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். அதில் மேஜர் ப்ராப்ளம்ஸ் என்னென்ன அப்படின்னா இட் கிரியேட்ஸ் அர்பன் ஸ்ப்ரால். அர்பன் ஸ்ப்ரால் அப்படின்னா நகரப்பகுதியை தான் வந்துட்டு அது சொல்கிறாங்க. அர்பன் ஸ்ப்ரால் அப்படிங்கிறது வந்துட்டு நகரப்பகுதி. ஸோ நகரப்பகுதியை வந்துட்டு நிறையா கிரியேட் பண்ணும். இட் மேக்ஸ் ஓவர் க்ரௌடிங் இன் அர்பன் சென்டர்ஸ். ஸோ அர்பன் சென்டர்ஸில் வந்துட்டு ஓவர் க்ரௌடிங் அதாவது க்ரௌடு வந்துட்டு ஓவராகும், அதான் வந்துட்டு ஓவர் க்ரௌடிங். இட் லீட்ஸ் டு ஷார்ட்டேஜ் ஆஃப் ஹவுசஸ் இன் அர்பன் ஏரியாஸ். ஸோ ஒரு அர்பன் ஏரியாவில் வந்துட்டு பாப்புலேஷன் அதிகமாக வந்துட்டு ஹவுசஸோட ஷார்ட்டேஜ் வந்துட்டு ஹவுசஸும் வந்துட்டு கம்மியாகிட்டே வரும், அதான் வந்துட்டு ஷார்ட்டேஜ் ஆஃப் ஹவுசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் லீட்ஸ் டு ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்லம்ஸ். ஸோ அந்த ஏரியாஸில் வந்துட்டு அர்பன் ஏரியாஸில் வந்துட்டு இந்த ஸ்லம்ஸ் அதாவது நிறைய ஸ்லம் ஏரியாஸ் இந்த சேரி பகுதிகள் வந்துட்டு நிறைய ஃபார்ம் ஆகும். இட் இன்க்ரீசஸ் டிராஃபிக் கன்ஜெஷன் இன் சிட்டிஸ். ஸோ சிட்டிஸில் வந்துட்டு டிராஃபிக் கன்ஜெஷன் அதாவது நிறைய டிராஃபிக்ஸ் வந்துட்டு வரும். அதே மாதிரி இட் கிரியேட்ஸ் வாட்டர் ஸ்கேசிட்டி இன் சிட்டிஸ். அதாவது ஒரு சிட்டியில் வந்துட்டு பாப்புலேஷன் அதிகமாகுது அது அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய வாட்டர் ரிசோர்ஸஸும் வந்துட்டு அதிகமாகணும். ஆனால் வந்துட்டு நம்மளால் அந்த வாட்டர் ரிசோர்ஸஸை டெவலப் பண்ண முடியாது, அதனால வாட்டர் ஸ்கேசிட்டிஸ் அதாவது தண்ணீர் பற்றாக்குறை கூட வரும் அப்படிங்கிறாங்க. இட் கிரியேட்ஸ் ட்ரைனேஜ் ப்ராப்ளம். ஸோ ட்ரைனேஜ் ப்ராப்ளத்தையும் கிரியேட் பண்ணும். இட் போசஸ் த ப்ராப்ளம் ஆஃப் சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட். ஸோ சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அந்த ப்ராப்ளமும் வந்துட்டு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மேஜர் ப்ராப்ளம்ஸ் ஆஃப் அர்பனைசேஷன் இந்தியான்னு பார்க்கும்போது அர்பன் ஸ்ப்ரால் அண்ட் ஓவர் க்ரௌடிங், ஷார்ட்டேஜ் ஆஃப் ஹவுசஸ், ஃபார்மேஷன் ஆஃப் ஹியூஜ் ஸ்லம் ஏரியாஸ், டிராஃபிக் கன்ஜெஷன், வாட்டர் ஸ்கேசிட்டி இன் சிட்டிஸ், ட்ரைனேஜ் ப்ராப்ளம்ஸ் அண்ட் சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ப்ராப்ளம்ஸ். ஸோ இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்துட்டு இந்த அர்பனைசேஷன் நடக்கிறது மூலிமா இதெல்லாம் ஒரு மேஜர் ப்ராப்ளம்ஸ் தான். இது போக நிறைய மைனர் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, பட் ஆனால் உங்களுக்கு மேஜர் ப்ராப்ளம்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் வந்துட்டு ஃபஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர், அதாவது வாட் இஸ் அர்பனைசேஷன் எக்ஸ்பிளைன் இட் ப்ராப்ளம்ஸ் அந்த கொஸ்டினோட ஆன்சர். ஸோ செகண்ட் கொஸ்டின் பாருங்கள், எக்ஸ்பிளைன் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சேட்டலைட் கம்யூனிகேஷன் இன் இந்தியா. ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய சேட்டலைட் கம்யூனிகேஷனோட இம்பார்ட்டன்ஸ் என்னென்னு கேட்குறாங்க. இதான் வந்துட்டு செகண்ட் கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டினோட ஆன்சர் பாருங்கள், The use of satellite in getting a continuous and synoptic view of larger area has made this communication system very vital for the country. So in the satellite oda use nala enna appadina vandu adhaavadhu large area vandu nama continuous ah watch pannite irukka mudiyum. So communication base padi. So adunala in the satellite communication abdingal vandu or country ku vandu romba important ana onna vandu maariruchu. Satellite images are used for weather forecasting, monitoring of natural calamities, surveillance of border areas, etc. So in the satellite, and the satellite vara anupakudi images mulaiyama adu edhuk use avudhu appadina weather forecasting adha vandu inda eppa mala varu eppa veil adikkunu solranga adha weather forecasting. Adhe mari natural calamities nammoda natural resources vandu monitor pandrukom. நெக்ஸ்ட் நம்மளோட பார்டர் ஏரியாஸை வந்துட்டு கண்காணிக்கிறதுக்கும் வந்துட்டு இந்த சேட்டலைட் சென்ட் பண்ணக்கூடிய இமேஜஸ் வந்துட்டு யூஸ் ஆகுது. த கம்யூனிகேஷன் த்ரூ சேட்டலைட்ஸ் எமர்ஜ்ட் ஆஸ் எ நியூ எரா இன் கம்யூனிகேஷன் இன் ஆர் கண்ட்ரி ஆஃப்டர் த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் இன் 1969. ஸோ இந்த கம்யூனிகேஷன் இந்த சேட்டலைட்ஸ் மூலிமா கம்யூனிகேஷன் பண்ணுறது வந்துட்டு ஒரு நியூ எரா அதாவது கம்யூனிகேஷன் ஃபீல்ட்லேயே வந்துட்டு ஒரு புதிய ஒரு எராவாக வந்துட்டு அது மாற்றுச்சு நம்ம கண்ட்ரியில். எப்போ அப்படின்னா நம்ம வந்துட்டு இந்த இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் அதாவது இஸ்ரோவை வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணதுக்கப்புறம். ஸோ இஸ்ரோ வந்துட்டு நம்ம இந்தியாவில் வந்துட்டு எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு 1969 வந்துட்டு கொண்டு வந்தோம். Satellite system in India can be grouped into two. So, India-la irukkakoodiya satellite system-ta vandu nama renda pirikkirom. Enna appadina vandu
இந்தியன் நேஷ்னல் சேட்டலைட் சிஸ்டம், அதாவது இன்சாட் அப்படின்னு சொல்லுவாங்களா, அதான் வந்துட்டு இந்தியன் நேஷ்னல் சேட்டலைட் சிஸ்டம். இன்னொன்று அப்படி இன்னொன்று என்னென்னா இந்தியன் ரிமோட் சென்சிங் சேட்டலைட் சிஸ்டம், அதாவது ஐஆர்எஸ் அப்படின்னு சொல்லுவாங்களே. ஸோ நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய சேட்டலைட் சிஸ்டத்தை வந்துட்டு ரெண்டாக பிரிக்கிறோம். என்ன அப்படின்னா இந்தியன் நேஷ்னல் சேட்டலைட் சிஸ்டம் இன்சாட் அண்ட் இந்தியன் ரிமோட் சென்சிங் சேட்டலைட் சிஸ்டம் ஐஆர்எஸ். த இன்சாட் எஸ்டாப்ளிஷ்ட் இன் 1983 இஸ் எ மல்டிபர்பஸ் சிஸ்டம் ஃபார் டெலகம்யூனிகேஷன், மெட்ரலஜிக்கல் அப்சர்வேஷன் அண்ட் ஃபார் வேரியஸ் அதர் ப்ரோக்ராம்ஸ். ஸோ இந்த இன்சாட்டோட எஸ்டாப்ளிஷ், அதாவது இந்த இன்சாட் எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னா வந்துட்டு 1983 வந்துட்டு இந்த இன்சாட்டை வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. ஸோ இந்த இன்சாட் வந்துட்டு ஒரு மல்டிபர்பஸ் சிஸ்டம், அதாவது வந்துட்டு பல துறைகளில் வந்துட்டு இது வந்துட்டு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. எதுக்குன்னா டெலிகம்யூனிகேஷனுக்கும், மெட்ரலஜிக்கல் அதாவது வானிலை ஆய்வு மையம்னு சொல்லுவாங்க அதோட அப்சர்வேஷனுக்கும், அதே மாதிரி நிறைய ப்ரோக்ராம்ஸுக்கும் வந்துட்டு இது ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், த இன்சாட் சீரீஸ் ஆர் யூஸ்டு ஃபார் ரிலேயிங் சிக்னல்ஸ் டு டெலிவிஷன்ஸ், டெலஃபோன், ரேடியோ, மொபைல் ஃபோன். ஸோ இந்த இன்சாட் வந்துட்டு எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னா வந்துட்டு சிக்னல்ஸ், அதாவது டெலிவிஷனுக்கு, டெலஃபோனுக்கு, ரேடியோவுக்கு, மொபைல் ஃபோனுக்கெலாம் சிக்னல்ஸ் கொடுக்கறதுக்கும் வந்துட்டு இந்த இன்சாட் சீரீஸ் வந்துட்டு யூஸ் ஆகுது. இட் இஸ் ஆல்சோ யூஸ்ஃபுல் இன் வெதர் டிடெக்ஷன், இன்டர்நெட் அண்ட் மிலிட்ரி அப்ளிகேஷன். ஸோ இது மட்டும் இல்லாமல் இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா வெதரை வந்துட்டு நம்ம என்னென்ன வெதரை டிடெக்ட் பண்ணுறக்கோம், இன்டர்நெட் கனெக்டிவிட்டிக்கோ அண்ட் மிலிட்ரியில் வந்துட்டு சில அப்ளிகேஷன்ஸ்க்கும் வந்துட்டு இது யூஸ் ஆகுது அப்படிங்கிறாங்க. த இன்சாட் சீரீஸ் GS-80 சீரீஸ், கல்பனா 1, ஹம்சாட், எதுசாட் ஆர் த மேஜர் கம்யூனிகேஷன் சேட்டலைட் யூஸ்ட் ஃபார் கம்யூனிகேஷன் பர்பஸ். ஸோ கம்யூனிகேஷன் பர்பஸுக்காக நம்ம என்னென்ன கம்யூனிகேஷன் சேட்டலைட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஜெசாட் சீரீஸ், கல்பனா 1, ஹாம்சாட், எஜுசாட். ஸோ இந்த மூணு இதைத்தான் வந்து நம்ம கம்யூனிகேஷன் சேட்டலைட்டாக வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் கம்யூனிகேஷன் பர்பஸ்க்காக. இன்சாட் ஐபி லான்ச் ஆன் 30th August 1983 இஸ் த ஃபஸ்ட் கம்யூனிகேஷன் சேட்டலைட் இன் இன்சாட் சீரீஸ். ஸோ இன்சாட் சீரீஸ்லேயே ஃபஸ்ட்டு கம்யூனிகேஷன் சேட்டலைட்டை வந்து நம்ம எப்போ லான்ச் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு 30th August 1983, அதோட பேர் தான் என்னென்னா இன்சாட் ஐபி அப்படிங்கிறது அதோட பேர். ஸோ GS-80-7A இஸ் த ரீசன்ட் லான்ச் December 19, 2018 ஃபார் கம்யூனிகேஷன் ப்ரோக்ராம்ஸ். ஸோ கம்யூனிகேஷன் ப்ரோக்ராம்ஸுக்கு ரீசெண்டாக லான்ச் பண்ணதான் என்ன அப்படின்னா GSAT-7A அப்படிங்கிறது. ஸோ இது எப்போ லான்ச் பண்ணாங்கன்னா December 19, 2018 தான் வந்துட்டு இதை லான்ச் பண்ணாங்க. ஸோ இதான் வந்துட்டு இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சேட்டலைட் கம்யூனிகேஷன் இன் இந்தியா, இந்தியாவில் இருக்கக்கூடிய சேட்டலைட் கம்யூனிகேஷனோட இம்பார்ட்டன்ஸ். ஸோ டோட்டலாக வந்துட்டு 9 points இருக்குது. இந்த க்வெஸ்சன் வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட், எக்ஸ்பிளைன் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சேட்டலைட் கம்யூனிகேஷன் இந்தியா அப்படிங்கிறது வந்துட்டு இந்த க்வெஸ்சன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதை நல்லா படிச்சுக்கோங்க. தேர்ட் க்வெஸ்சன் பாருங்கள், கிளாசிஃபை அண்ட் எக்ஸ்பிளைன் த ரோட்வேஸ் இன் இந்தியா. ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய ரோட்வேஸை வந்துட்டு கிளாஸிஃபை பண்ணி அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. இதான் வந்துட்டு தேர்ட் க்வெஸ்டின். ஸோ அதோட ஆன்சர் பாருங்கள், கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ரோட்ஸ் இன் இந்தியா. ஸோ ஃபஸ்ட்டு கிளாஸிஃபிகேஷன் என்னென்னா நேஷ்னல் ஹைவேஸ், அதாவது NH அப்படின்னு பார்ப்போம்ல ரோட்ஸ்லாம். ஸோ அதான் ஃபஸ்ட்டு கிளாஸிஃபிகேஷன். நேஷ்னல் ஹைவேஸ் ஃபார்ம் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் சிஸ்டம் ஆஃப் ரோட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன் இந்தியா. ஸோ அந்த நேஷ்னல் ஹைவே தான் வந்துட்டு நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய ரோட் டிரான்ஸ்போர்ட்டேஷனில் ஒரு இம்பார்ட்டண்ட் சிஸ்டத்தை வந்துட்டு ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. தீஸ் ஹைவேஸ் ஆர் ரன்னிங் த்ரூ த லென்த் அண்ட் பிரெத் ஆஃப் த கண்ட்ரி, கனெக்டிங் த கேபிட்டல்ஸ் ஆஃப் ஸ்டேட்ஸ், மேஜர் போர்ட்ஸ், ரயில் ஜங்ஷன்ஸ், இண்டஸ்ட்ரியல் அண்ட் டூரிஸ்ட் சென்டர்ஸ். ஸோ இந்த ஹைவேஸ் வந்து எங்கே எப்படி கனெக்ட் ஆகுது, எப்படி ரன் ஆகுதுன்னா லென்த் அண்ட் பிரெத்து மூலமா கண்ட்ரியில் இருக்கக்கூடிய எந்தெந்த பிளேஸை கனெக்ட் பண்ணுதுன்னா ஒவ்வொரு ஸ்டேட்டோட கேபிட்டல், அதாவது மேஜர் போர்ட்ஸ் அண்ட் ரயில் ஜங்ஷன்ஸ், அதாவது ரயில்வே ஸ்டேஷன்ஸ், அப்புறம் முக்கியமான இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் டூரிஸ்ட் சென்டர்ஸ் கூட இந்த ரோட்ஸ் வந்துட்டு கனெக்ட் பண்ணுது அப்படிங்கிறாங்க. த லாங்கஸ்ட் ஹைவே இஸ் NH-7 விச் ரன்ஸ் ஃப்ரம் வாரணாசி இன் உத்தரப்பிரதேஷ் டு கன்னியாகுமரி இன் தமிழ்நாடு, கவரிங் எ டிஸ்டன்ஸ் ஆஃப் 2,369 கிலோமீட்டர். ஸோ இந்த லாங்கஸ்ட் நேஷனல் ஹைவே, நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய லாங்கஸ்ட் நேஷ்னல் ஹைவே எது அப்படின்னா வந்துட்டு NH-7 அப்படிங்கிறது. அது வந்துட்டு எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா உத்தரப்பிரதேசில் இருக்கக்கூடிய வாரணாசியில் ஸ்டார்ட் ஆகி நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கன்னியாகுமரி வரைக்கும் அது ரன் ஆகுது. இது டோட்டலாக எவ்வளோ டிஸ்டன்ஸை கவர் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா 2,369 கிலோமீட்டர் வந்துட்டு இது கவர் பண்ணியிருக்குங்கிறாங்க. த ஷார்ட்டஸ்ட் நேஷ்னல் ஹைவே இஸ்
NH-47A, which runs from Ernakulam to Kochi Port, Willington Island, covering a distance of 6 km. So, longest highway is Kanyakumari, NH-7, that is Varanasi to Kanyakumari. ரொம்ப ஷார்ட்டஸ்ட் நேஷனல் ஹைவே அப்படிங்கிறது வந்துட்டு எர்ணாகுளத்துலேருந்து கொச்சின் போர்ட் வரைக்கும் இது எவ்வளோ ஏரியாவை கவர் பண்ணுது அப்படின்னா வந்துட்டு 6 கிலோமீட்டர், வெறும் 6 கிலோமீட்டர் தான் வந்துட்டு கவர் பண்ணியிருக்கு. ஸோ இதான் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு என்ன கிளாஸிஃபிகேஷன் நேஷனல் ஹைவேஸ் தான் NH. செகண்ட் ஒன் பாருங்கள், ஸ்டேட் ஹைவேஸ். த ஸ்டேட் ஹைவேஸ் ஆர் யூஸ்வலி ரோட்ஸ் தட் லிங்க் இம்பார்ட்டன்ட் சிட்டிஸ், டவுன்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் வித் இன் த ஸ்டேட் அண்ட் கனெக்ட் தெம் வித் த நேஷனல் ஹைவேஸ் ஆர் ஹைவேஸ் ஆஃப் த நெய்பரிங் ஸ்டேட்ஸ். அதாவது வந்துட்டு இந்த ஸ்டேட் ஹைவேஸுங்கிறது வந்துட்டு ஒரு எதை கனெக்ட் பண்ணுன்னா அந்த ஸ்டேட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் சிட்டிஸ், டவுன்ஸ், அந்த ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்டோட ஹெட் குவார்ட்டர்ஸ், வேரியஸ் டிஸ்ட்ரிக்டோட ஹெட் குவார்ட்டர்ஸ், அண்டு வந்துட்டு நேஷனல் ஹைவேஸ் கூட கனெக்ட் பண்ணும், அண்டு நெய்பரிங் ஸ்டேட் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்டேட்டோட ஹைவேஸ் கூட கனெக்ட் பண்ணும் அப்படிங்கிறாங்க. தீஸ் ரோட்ஸ் ஆர் அட்மினிஸ்டர்ட் அண்ட் ஃபினான்ஸ்டு பை த ஸ்டேட் கவர்மெண்ட். ஸோ இந்த ரூட்ஸ், இந்த ரோடெல்லாம் வந்துட்டு யார் அட்மினிஸ்டர் பண்ணுவா, யார் ஃபினான்ஸ் பண்ணுவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட் கவர்மெண்ட்டும் அதை அட்மினிஸ்டர் பண்ணுவாங்க. ஸ்டேட் ஹைவே ரன்ஸ் டு த லென்த் ஆஃப் 176,166 கிலோமீட்டர் ஆஸ் ஆஃப் 2016. ஸோ இந்த ஸ்டேட் ஹைவே வந்துட்டு எவ்வளோ தூரம் ரன் ஆகும் அப்படின்னா வந்துட்டு எவ்வளோ லென்த்தில் ரன் ஆகும் அப்படின்னா 166,166 கிலோமீட்டர். ஸோ 2016 படி இவ்வளோ தூரம் வந்துட்டு ரன் ஆகும் அப்படிங்கிறாங்க. ஸோ இதான் ஸ்டேட் ஹைவேஸ். நெக்ஸ்ட்டு டிஸ்ட்ரிக்ட் ரோட்ஸ். டிஸ்ட்ரிக்ட் ரோட்ஸ் ப்ரொவைட் கனெக்டிவிட்டி பிட்வீன் டிஸ்ட்ரிக்ட் அண்ட் தாலுக் ஹெட் குவார்ட்டர்ஸ் வித் த ஸ்டேட் ஹைவேஸ் அண்ட் நேஷனல் ஹைவேஸ். ஸோ டிஸ்ட்ரிக்ட் ரோடு அப்படிங்கிறது வந்துட்டு எதை கனெக்ட் பண்ணுன்னா ஒரு டிஸ்ட்ரிக்ட்டையும் தாலுக் ஹெட் குவார்ட்டர்ஸையும் கனெக்ட் பண்ணும். அதாவது ஸ்டேட் ஹைவேஸ் அண்ட் நேஷனல் ஹைவேஸில் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் அண்ட் தாலுக் ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்துட்டு கனெக்ட் பண்ணும். டிஸ்ட்ரிக்ட் ரோட்ஸ் ஆர் கன்ஸ்ட்ரக்டட் அண்ட் மெயின்டைன்ட் பை த பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட் ஆஃப் த ஸ்டேட். ஸோ அந்த டிஸ்ட்ரிக்ட் ரோட்ஸையெல்லாம் யார் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அதை மெயின்டைன் பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட் வந்துட்டு அதை பண்ணுவாங்க. த டோட்டல் லென்த் ஆஃப் த ரோட் ஆஃப் திஸ் கேட்டகரி இஸ் 5,61,940 கிலோமீட்டர் இன் 2016. ஸோ 2016 படி இந்த ரோடோட டோட்டல் லென்த் எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா 5,61,940 கிலோமீட்டர் வந்து இருந்ததுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதை வந்துட்டு டிஸ்ட்ரிக்ட் ரோட்ஸ். நெக்ஸ்ட்டு ரூரல் ரோட்ஸ், அதாவது வில்லேஜ் ரோட்ஸ். ரூரல் ரோட்ஸ் கனெக்டிவிட்டி இஸ் எ கீ காம்பனண்ட் ஆஃப் த ரூரல் டெவலப்மெண்ட். ஸோ இந்த ரூரல் டெவலப்மெண்ட், அதாவது வில்லேஜ் டெவலப்மெண்ட்டுக்கு வந்துட்டு ஒரு கீ தான் என்ன அப்படின்னா இந்த ரோட் கனெக்டிவிட்டி, அதாவது இந்த ரூரல் ரோட் கனெக்டிவிட்டி. தீஸ் ரோட்ஸ் ஆர் வைட்டல் ஃபார் ப்ரொவைடிங் லிங்க்ஸ் இன் த ரூரல் ஏரியா. ஸோ இந்த ரோட்ஸ் வந்து எதுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னா ரூரல் ஏரியாஸ், அதாவது இந்த வில்லேஜ் ஏரியாஸை வந்துட்டு லிங்க் பண்ணுறக்கு வந்துட்டு இந்த ரோட்ஸ் வந்துட்டு ரொம்பவே முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. தீஸ் ஆர் மெயின்டைன் பை வில்லேஜ் பஞ்சாயத். ஸோ இந்த ரோட்ஸை யார் மெயின்டைன் பண்ணுவா, ஒவ்வொரு வில்லேஜில் இருக்கக்கூடிய பஞ்சாயத்து வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. த டோட்டல் லென்த் ஆஃப் ரூரல் ரோட்ஸ் இன் இந்தியா ஆர் 39,35,337 கிலோமீட்டர் ஆஸ் ஆஃப் 2016. ஸோ 2016 படி டோட்டல் லென்த், அதாவது டோட்டல் ரூரல் லென்த் ரோடோட இந்தியாவில் இருக்கக்கூடிய ரூரல் ரோட் லென்த் எவ்வளோ அப்படின்னா வந்து 39,35,337 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு ஃபோர்த் கிளாஸிஃபிகேஷன் ரூரல் ரோட்ஸ். நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து பார்த்தீங்கன்னா பார்டர் ரோட்ஸ். தீஸ் ஆர் த ரோட்ஸ் ஆஃப் த ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டண்ட் ஆஃப் த பார்டர் ஏரியாஸ். ஸோ பார்டர் ஏரியாஸில் ஒரு இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறது வந்துட்டு இந்த பார்டர் ரோட்ஸ் தான். தே ஆர் கன்ஸ்ட்ரக்டட் அண்ட் மெயின்டைன்டு பை த பார்டர் ரோட்ஸ் ஆர்கனைசேஷன். ஸோ இதுக்குன்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கும், இந்த பார்டருக்குன்னு பார்டர் ரோட்ஸ்க்குன்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கும், அந்த ஆர்கனைசேஷன் தான் வந்து இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அதை மெயின்டைன் பண்ணுவாங்க. திஸ் ரோட் ரன்ஸ் அட் அன் ஆவரேஜ் ஆட்டிடியூட் ஆஃப் 4,270 மீட்டர். ஸோ ஆட்டிடியூட் அப்படிங்கிறது வந்துட்டு அந்த ஹைட்டு தான் சொல்கிறாங்க. எவ்வளோ தூரம் வந்துட்டு இது ரோடு வந்துட்டு ரன் ஆகும் அப்படின்னா வந்துட்டு 4,270 மீட்டர்ஸ், அதாவது ஆவரேஜாக வந்துட்டு இது ரன் ஆகுங்கிறாங்க. இதான் வந்துட்டு பார்டர் ரோட்ஸ், அதாவது ஃபிஃப்த்து கிளாஸிஃபிகேஷன். சிக்ஸ்த்து பாருங்க, எக்ஸ்பிரஸ் வேஸ். தீஸ் ஆர் மல்டி லேன் குட் குவாலிட்டி ஹைவேஸ் ஃபார் ஹை ஸ்பீட் டிராஃபிக். ஸோ வந்துட்டு இது வந்துட்டு இந்த ரோட்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு மல்டி லேன், அதாவது குட் குவாலிட்டியாக இருக்கும், அதாவது இதுவும் வந்துட்டு ஒரு ஹைவே ரோடு தான், ஒரு ஹை ஸ்பீட் டிராஃபிக்குக்காக வந்துட்டு இந்த ரோட்ஸ் இருக்கும். சம் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் எக்ஸ்பிரஸ் வேஸ் ஆர் மும்பை டு புனே ரோடு, கொல்கத்தா டு தும்தும் ஏர்போர்ட் ரோடு, துர்காபூர் கொல்கத்தா ரோடு அண்ட் யமுனா எக்ஸ்பிரஸ் பிட்வீன் டெல்லி அண்ட் ஆக்ரா. ஸோ இம்பார்ட்டண்ட்டான எக்ஸ்பிரஸ் வேஸ் என்னென்னா
மும்பை டு புனே ரோடு, மும்பை டு புனே இருக்கக்கூடிய ரோடு, கொல்கத்தா டு டும்தும் ஏர்போர்ட் ரோடு, துர்காபூர் டு கொல்கத்தா, யமுனா டு யமுனா பிட்வீன் டெல்லி அண்ட் ஆக்ரா. ஸோ இந்த இந்த நாலு தான் வந்துட்டு இம்பார்ட்டண்ட் எக்ஸ்பிரஸ் வேஸ். நெக்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் ஹைவேஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா வந்துட்டு தீஸ் ஆர் த ரோட்ஸ் தட் லிங்க் இந்தியா வித் நெய்பரிங் கண்ட்ரிஸ் ஃபார் ப்ரமோட்டிங் ஹார்மோனியஸ் ரிலேஷன்ஷிப் வித் தேம். ஸோ இந்த ரோட்ஸ் வந்துட்டு எதை லிங்க் பண்ணும் அப்படின்னா இந்தியாவும் பக்கத்தில் இருக்கக்கூடிய நெய்பரிங் கண்ட்ரீஸையும் ரிலேட் பண்ணுது, சாரி லிங்க் பண்ணும். எதுக்கு அப்படின்னா வந்துட்டு ஹார்மோனியஸ் அதாவது ஒரு பீஸ்ஃபுல்லான ரிலேஷன்ஷிப்பை வந்துட்டு அவங்க கூட மெயின்டைன் பண்ணுறக்காக இது வந்துட்டு கனெக்ட் லிங்க் பண்ணும். தீஸ் ஹைவேஸ் ஹாவ் பீன் கன்ஸ்ட்ரக்டட் வித் அன் எய்ட் ஃப்ரம் த வேர்ல்டு பேங்க் அண்டர் த அக்ரிமெண்ட் வித் எக்கனாமிக் அண்ட் சோஷியல் கமிஷன் ஃபார் த ஏஷியா பசிஃபிக். ஸோ இந்த ரோ இந்த ஹைவேஸ் எல்லாம் யார் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா வேர்ல்டு பேங்க் அதாவது வேர்ல்டு பேங்க் வந்துட்டு பண்ணுவாங்க. என்ன அக்ரிமெண்ட்டு கீழே அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் அண்ட் சோஷியல் கமிஷன் ஃபார் ஏஷியா பசிஃபிக்ங்கிற அந்த அக்ரிமெண்ட்டு போட்டு அதை வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க. ரோட் டென்சிட்டி இஸ் த ஹையஸ்ட் இன் கேரளா அண்ட் லோவஸ்ட் இன் ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஸோ அந்த ரோட் டென்சிட்டி எங்கே ஹையஸ்ட்டாக இருக்குது, கேரளாவில் ஹையஸ்ட்டாக இருக்குது, ஜம்மு அண்ட் காஷ்மீரில் வந்துட்டு கம்மியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதான் வந்துட்டு இன்டர்நேஷ்னல் ஹைவேஸ். ஸோ ரோட் கிளாஸிஃபிகேஷன் பார்க்கும்போது 7, அதாவது வந்துட்டு நேஷ்னல் ஹைவேஸ், ஸ்டேட் ஹைவேஸ், டிஸ்ட்ரிக்ட் ரோட்ஸ், ரூரல் ரோட்ஸ், பார்டர் ரோட்ஸ், எக்ஸ்பிரஸ் வேஸ் அண்ட் இன்டர்நேஷ்னல் ஹைவேஸ்னு சொல்லிட்டு ரோட்வேஸை நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய ரோட்வேஸை வந்துட்டு 7 கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஸோ அந்த 7 கிளாஸிஃபிகேஷன் பார்த்தோம். இதான் வந்துட்டு தேர்ட் குவஸ்டினோட ஆன்சர். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி கிளாஸில் வந்துட்டு இந்த 3 டீட்டெயில் ஆன்சர்ஸ் பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ இந்த டீட்டெயிலோட இந்த சாப்டர் வந்துட்டு முடியுது. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் ஒரு நியூ சாப்டர்லாம் வந்துட்டு நான் உங்களை பார்க்குறேன். ஸோ உங்களுக்கு இந்த இந்த 3 டீட்டெயில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கிளாஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.